ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் எவ்வளோ மொத்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, மொத்த இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் மட்டும் என்னென்ன வேகன்ட் இருக்குது, ஸோ வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இன்னும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான வேகன்ட் இருக்கா இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு முழு தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மொத்த வேல்யூஸ் மட்டும், அதாவது மொத்தம் 31 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன், பிரித்து வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டோட்டல் என்னென்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மொத்தம் இத்தனை வேகண்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அரியலூர் பார்க்கும்போது அரியலூர் ரெண்டு வேகண்டாக இருக்குது. சரிங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்றது இப்போது அதிகபட்சமாக நம்ம ஒரு 4-6 வேக்கன் மேலே இருக்குது தான் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி எஸ்சிஎஸ்சியில் வரதாக இருக்கும். ஸோ ரெண்டு வேகன் இருந்துச்சுன்னா ஒன்று என்ன எக்ஸசைஸ் மேலே தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா உமன்ஸ் அதாவது ஆதரவற்ற விதவைகள் அதில் இருக்குதான் இருக்கும், இல்லை இந்த பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், ஸோ அதில் மாதிரி வரதாக இருக்கும். ஒரு 5 வேக்கம் மேலே போனால் தான் அது எஸ்சிலையோ இல்லை எஸ்சிலையோ வருதா மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 10 மேலே போகும்போது தான் அது பிசிலையும் எம்பிசிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான், ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இருக்குது, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா, சென்னையில் 9 இருக்குது. இந்த சென்னையில் 9 பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில், ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை நான் கிளிக் பண்ணிட்டேன், சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வேக்கண்ட்டில் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி உமனில் 1 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது வேறு எதுலேயும் வரலை. அடுத்து நம்ம பார்த்தா எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலர் மார்க் ஆகிறது மட்டும் பாருங்கள், பிசி எக்ஸசைஸ் மேலே ஒன்று இருக்குது, பிசி பிளைண்டில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிளைண்டில் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஜென்ரல் அதாவது ஆதரற்ற விதவை எக்ஸசைஸ் மேன், ஸோ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் மேலே ஒன்று வருது, அதுமாரி ஆதரற்ற விதைகள் ஒன்று வருது. அதுக்கு அடுத்தது இதான் மொத்தமே வருது சென்னையில் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதரற்ற விதைகள் அப்படின்னா எக்ஸசைஸ் மேன். சரி, அதுமாரி எஸ்சியில், ஸோ அதிகபட்சமாக அந்த எஸ்சி கமிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவு இது அவங்களுக்கு மட்டும் தான் அதிகப்படியான வேக்கண்ட் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர், ஸோ கோயம்புத்தூரில் மொத்தம் 3 வேக்கண்ட் இருக்குது, அடுத்தது கடலூரில் 5 இருக்குது. ஸோ நம்ம 6 மேலே இருக்க மட்டும் பார்க்கலாம், ஏன்னா அதுக்குள்ளே இருந்தால் என்னென்ன நீங்கள் மீன் பண்ணி சொல்லியிருக்கேன், ஒன்று எஸ்சியில் இருக்கும், எஸ்டியில் இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ்மேன் பிளைண்டு, அதுக்கடுத்தபடியாக இன்னும் ஒன்று ஆதரவற்ற விதை. ஸோ இந்த 5 கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 5 தாண்டமும் மட்டும்தான் நமக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் அதுக்கப்புறம் கடலூர்லேயும் 5 தான், அதே மாதிரி தான் தர்மபுரியிலையும் 5 இருக்குது, திண்டுக்கல்ல 3 வேக்கண்ட் இருக்குது, ஈரோட்டில் 5 இருக்குது, காஞ்சிபுரத்தில் 2. ஸோ காஞ்சிபுரத்தில் மொத்தமே 5 வேக்கண்ட் தான், அதில் 5 பார்த்தீங்கன்னா 3 ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ அந்த மீதி 2 தான் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா 1 டிஸ்ட்ரிக்டோ 1 வந்து எக்ஸசைஸ் மேனுக்கு வரதா இருக்கும். அடுத்து கரூரில் 3 இருக்குது, கிருஷ்ணகிரியில் 4 இருக்குது, மதுரையில் சார் மதுரையில் 5 இருக்குது, நாகப்பட்டினத்தில் 6 இருக்குது. ஸோ நாகப்பட்டினத்தில் 6 எஸ்சிக்கு மட்டுமே 3 ஒதுக்கிட்டாங்க. சரிங்களா, எஸ்சியில் 2 எஸ்சி தானது, எஸ்சி ஜென்ரலில் 2, இதில் 1. சரிங்களா, மீதி இருக்கிற 3 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மேலேயும் வீடியோலையும் போயிடும். சரிங்களா, அடுத்து நாமக்கல்லில் 0, நாமக்கல்லில் சுத்தமாக கிடையாது. ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு போஸ்ட் கூட இல்லை. பெரம்பலூரில் 2 இருக்குது, புதுக்கோட்டையில் 8 இருக்குது. ஸோ புதுக்கோட்டை 8 எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சி விமனில் 1 எடுத்திருக்காங்க, அது எடுத்தபடி எக்ஸசைஸ் மேனில் வரும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிசியில் விமன் கேட்டகரி, விமன் கேட்டகரி அப்புறம் பிளைண்டு, ஸோ இதில் மட்டும் தான் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து வேக்கண்ட் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்தது ராமநாதபுரத்தில் 4 இருக்குது, சேலத்தில் மொத்தம் 4 வேக்கண்ட் இருக்குது, சிவகங்கையில் 6 வேக்கண்ட் இருக்குது, தஞ்சாவூரில் 7 இருக்குது. தஞ்சாவூரில் 7 மொத்தம் 3 எஸ்சிக்கு மட்டுமே வந்திருக்காங்க, மீதி வந்து இந்த உமன்ஸ் கேட்டகரி, அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் மேனுக்கும் விடோவுக்கும் போயிடும். அது தூத்துக்குடியில் மொத்தமே 2 தான் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் 1 தான் இருக்குது. இது கண்டிப்பாக என்ன வேணால் ஒன்று எக்ஸசைஸ் மேனாக இருக்கும், அப்படின்னா விடோ சம்மந்தமான ஒன்றாக இருக்கும். சரி, அடுத்து திருவண்ணாமலையில் மொத்தம் 12 இருக்குது. ஸோ அதிகபட்சமாக திருவண்ணாமலையில் 12 இருக்குது. ஸோ அந்த 12 3 மொத்தம் 4 மட்டுமே எஸ்சிக்கு மட்டுமே போயிடுது. ஸோ எஸ்சி ஜென்ரலில் 3 வருது, எஸ்சி உமனுக்கு 1, மொத்தம் 4 வந்து போயிடுது. அதுக்கு அடுத்தபடி அதிகமாக நான் பார்க்கும்போது ஒன்று வந்து இதில் வருது, ஸோ ஆர்த்து 1 வருது, 1 பிஎஸ்சிஎம் எஸ்சி பிஎஸ்சிம்னு 1 வருது. சரிங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த 3 தொடர்ந்து இருக்குது, இது 3 பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் சம்மந்தமான தான் இருக்கும் கண்டிப்பாக. அதே தான், ஒன்று வந்து விதவைக்கு, ஒன்று எக்ஸசைஸ் மேனு, ஒன்று ஹேண்டிகேப். சரிங்களா, அவங்களுக்கு வருது. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னா இன்னும் 1 எதில் வருதுன்னா அது ஆதரவற்ற விதைகள் வருது, ஜென்ரலில் ஆதரவற்ற விதைகளில் 1 வருது. ஸோ மொத்தமாக 12 வேக்கண்ட்டும்
இதிலே தான் போயிடுது சரிங்களா. ஒன்று கூட அது ஜென்ரலில் எதுவும் இல்லை, எம்பிசி பிசி அதில் கூட எதுவுமே இல்லை சரிங்களா. எஸ்சியே ஜென்ரலில் எஸ்சி அருந்ததியருக்கு மட்டும் ஒரு வேக்கன்ட் இருக்குது சரிங்களா. எஸ்சியில் இருக்குது, எஸ்சிஏல இருக்குது, அதே மாதிரி பிசிஎம் முஸ்லீம் உமன்ஸில் மட்டும் ஒன்று இருக்குது, பிசிஎம் முஸ்லீம் உமன்ஸில் ஒன்று இருக்குது, மொத்தம் 12 வேக்கண்ட் வந்துச்சு சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னா, கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்துங்க சரிங்களா. அடுத்து நம்ம திருநெல்வேலி பார்க்கலாம். திருநெல்வேலியில் 2 வேக்கண்ட் தான் இருக்குது, ஸோ ரெண்டுமே உமன்ஸ் ஒன்று வரும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் வீடியோ அப்படின்னா எக்ஸரிமிஷன் மேலே வரும். அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் சரிங்களா. ஸோ திருவாரூரில் மொத்தம் 4 வேக்கண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஊட்டி அதாவது உதகமனு சொல்லுவாங்க மொத்தம் நீலகிரி. ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 17 வேக்கண்ட் இருக்குது, அதில் எஸ்சி ஒன்று, எஸ்சி உமனுக்கு ஒன்று போயிடுது, ரெண்டு போயிடுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒன்று வரும். அதுக்கு அடுத்தது இது என்னென்னு தெரில, எம்பிசி டிசி. ஸோ எம்பிசியில் வந்து இங்கே மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இப்போ எம்பிசி சம்மந்தமாக ஒருத்தர் வேக்கண்ட் இருக்காங்கன்னா, ஸோ ஒருத்தர் இப்போ எம்பிசியில் வந்து எடுக்கணுன்னா 2 வேக்கண்ட் இருக்குது சரிங்களா. எம்பிசி சம்மந்தமாக ஒருத்தர் எடுக்கிறேன்னா 2 வேக்கண்ட் எதில் இருக்குன்னா, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது. ஸோ எம்பிசி சேர்ந்தவங்க நீலகிரி மட்டும் இப்போ ரெவன்யூ வருவாயத்தை எடுக்கணும்னா அதை போய் எடுக்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று வருது, அடுத்து என்ன 2 வருது, இது எதில் வரும். ஸோ பிசி உமன்லேயும் பிசி ஜென்ரல்லையும் இருக்குப்பா, பிசி உமன்லேயும் பிசி ஜென்ரல்லையும் 2 இருக்குது. ஸோ எம்பிசிலையும் இருக்குது, பிசிலையும் இருக்குது இதில் கண்டிப்பாக சரிங்களா. எஸ்சி தான் ஒன்று தான் இருக்குது. அதுக்கடுத்தது இன்னும் ஒன்று வருது, இதுவாக இருக்கும் பிசி ஜென்ரல் முஸ்லீம் ஒன்று வருது. ஸோ பிசி ஜென்ரலில் ஒன்று வருது. அதுக்கடுத்து தான் மீதி எல்லாம் ஒன்று ஒன்று அதுதான் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கும். ஸோ ஜென்ரல் விமனில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் விமன்லையும் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன்லேயும் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த 17 வேக்கண்ட் அதில் தான் ஃபில்லாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசிலையும் இப்போ பிசி சம்மந்தமாக ஒருத்தர் எடுக்குன்னா நீலையில் போயிட்டு வருவாய்த்துறை எடுக்கலாம், அதேமாதிரி எம்பி சம்மந்தமாக ஒருத்தர் எடுக்குன்னா வருவாய்த்துறையில் போயிட்டு அதாவது நீலகிரியில் போயிட்டு எடுக்கலாம் வரவேற்று எடுக்கணும்னா சரிங்களா. அதுக்கடுத்தது வெள்ளூரில் 3 வேக்கண்ட்டாக இருக்குது, விழுப்புரத்தில் 5 இருக்குது, விருதுநகரில் 2. மொத்தமாக பார்த்தோன்னா இன்னும் வந்து 139 வேக்கண்ட் இருக்குது சரிங்களா. அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, 139 வேக்கன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பிளவாக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 14 வேக்கண்ட் போயிடுது, எஸ்சி உமனில் வந்து 12 போயிடுது. இந்த 32 தினம் வரும். ஸோ 32 வந்து பிளைண்டு, ஸோ எஸ்சியில் ஜென்ரல் பெயின் வந்து 32 வராங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. சரி மொத்தமாக பார்க்கும்போது 139 வேக்கண்ட் இருக்குது. இந்த 139 எவ்வளோ அதாவது இப்போ எம்பிசியும் பிசி இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் போய் எடுக்க முடியும், வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கும் பிசிக்கும் இல்லை. எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் நிறைய இடத்துல இருக்குது, எஸ்சிஏக்கும் இருக்குது, எஸ்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுமாரி ஆதரவற்ற விதிகளுக்கு எடுத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வருவாய்த்துறை மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம எதை என்ன இன்னும் என்னென்ன இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில் இன்னும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குன்னு தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இணைந்திரங்கள், துரோணா கடமுடன், நன்றி.